हाई फ्रेंड्स वेलकम टू बायोलॉजी सिंप्लीफाइड तमिल ना उंग सुंदरनाथन இந்த வார சண்டே ஸ்டடி டிப்ஸ்ல படிக்கிறது கஷ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பதில் இப்பவே சொல்லிடுறேன், படிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை சரியான முறையில் அணுகுனா. அது எப்படி? அதை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நம்ம குழந்தைங்க சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி கட் ஆஃப்னு இருந்தப்போ மனப்பாடம் பண்ணுனா மட்டும் போதும், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்லை, மக்கப் பண்ணி அப்படியே போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடலாம், கட் ஆஃப் வந்துடும், நம்ம எம்பிபிஎஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் நீட் வந்துருச்சு, இப்போ மனப்பாடமே தேவையில்லை, நான் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும், நான் நீட்டில் போய் கட் ஆஃப் வாங்கி நல்ல காலேஜில் போய் எம்பிபிஎஸ் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. மனப்பாடம் மட்டும் பண்ணுறதும் தப்பு, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டுமே பண்ணுறது தப்பு. அப்போ என்ன சார் அப்படின்னா, எந்த ஒரு கான்செப்டையும் ஈஸியாக படிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் ஒன், நீங்கள் அந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டேஜ் டூ, அதை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, எப்படி மெமரைஸ் பண்ணுறது, அதையும் பண்ணணும். இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை தலைகீழாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மெமரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதனால தான் இந்த விஷயத்தை இந்த ரெண்டு ஸ்டேஜையும் தலைகீழாக பண்ணுறதுனால தான் நமக்கு படிப்பு கஷ்டமாகவே இருக்குது, படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம், எனி சப்ஜெக்டாக இருக்கலாம், கான்செப்ட் எடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏன் சார் இங்கே மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க, நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணலன்னா மறந்துடுவீங்க. இங்கே மனப்பாடம்ங்கிற இடத்துல நான் என்ன சொல்கிறேன், ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன். அதுக்காக தானே ஸ்கூல்லலாம் உங்களுக்கு மிட் டம் டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிடுச்சுன்னா ஆரம்பத்தில் படித்ததை சுத்தமாக மறந்துடுவோம். அதுக்கு தான் மிட் டம் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ மனப்பாடம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டர்கிட்டே போகிறீங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்குறாரு, ஓ இவ்வளோ டெம்பரேச்சராக, நீங்கள் இத்தனை எம்ஜி பேராசிட்டமால் எடுங்கன்னு சொன்னார்னா அவர் சூப்பர் டாக்டர். நான் வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு கேல்குலேஷன் போட்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்களுக்கு இவ்வளோ டெம்பரேச்சருக்கு எவ்வளோ எம்ஜி பேராசிட்டமால் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணுறேன்னு கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வீணாக போன வெட்டி டாக்டராட்டுக்கு நம்ம நல்ல டாக்டர்கிட்ட போகலான்னு எல்லாம் என் கடையை காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த டாக்டருக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கு, இத்தனை டெம்பரேச்சருக்கு இவ்வளோ எம்ஜி பேராசிட்டமால் கொடுப்பான்னு, அதனால தான் டக்குன்னு சொல்கிறாரு, புரியுதுங்களா? அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை ரீட்டைன் பண்ணணும், மெமரைஸும் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை ஈஸியாக பண்ணுறது எப்படி? ஒரு எக்ஸாம்பிள், டைஜஷன் பார்ப்போமே. உடனே நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் சண்டே ஸ்டடி டிப்ஸ்னு சொல்லி பயாலஜி டீச் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா பயாலஜி டீச்சர் பயாலஜி எக்ஸாம்பிள் தானே சொல்ல முடியும். இந்த மெத்தடை நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். எங்கள் அம்மா எவ்ரி சண்டே, பொறாமப்படாதீங்க, எவ்ரி சண்டே காலையில் எனக்கு நெய் தோசை ஊற்றி கறி குழம்பு வைப்பாங்க. இப்போ அதை நான் மூணாக பிரிக்கிறேன். தோசை, ஓகேங்களா, தோசை நல்ல வட்டமாக சுற்றி அழகாக ஊற்றி தருவாங்க தோசை. இதுக்கு எனக்கு தொட்டுக்க என்ன திரும்ப தருவாங்க, சிக்கன் ஆர் மட்டன் குருமா கொடுப்பாங்க. ஓகேங்களா, நெய் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையில் நெய் அப்படி ஒரு ஸ்பூன் விட்டோம்னா தோசை டெலிஷியஸாக இருக்கும். அப்போ கீ ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஓரமாக ஊற்றுனாங்கன்னா மொறு மொறுனு தோசை வரும். ஸோ அந்த தோசையை அப்படியே சுருட்டி தட்டில் வச்சு சிக்கன் குருமாவை அப்படி அள்ளி வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி தோசையை பிச்சு அந்த சிக்கன் வெந்திருக்கும், அதில் அப்படியே குருமாவோடு அந்த சிக்கன் பீஸை அப்படி பிஞ்ச் பண்ணி அப்படி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போது இதை எப்படி நான் டைஜஷனோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ரீட்டைன் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். தோசைங்கிறது எதனால் ஆனது? தோசை மாவு, அரிசி மாவு, உளுந்து மாவு தோசை. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதிகமாக இருக்கிறதுனால இதில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற பயோ மாலிக்யூல் இருக்குது இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ் இதில் இருக்குது. ஓகே, சிக்கன் அப்படிங்கிறது மீட், மீட் கறி. அப்போது இதில் நமக்கு மீட்டில் ப்ரோட்டீன் இருக்கும், நமக்கு ப்ரோட்டீன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். மட்டன் எதுவாக இருந்தாலும் ப்ரோட்டீன் நமக்கு இருக்கும். கீங்கிறது ஃபேட்டு, கொழுப்பு இல்லையா, ஃபேட்டு. இப்போது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் நம்மளோட உடம்பு அப்படியே அப்சார்ப் பண்ணிக்காது, அதுக்காக தான் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் இந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்லாம் சிம்பிளர் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகணும். அப்படி சிம்பிளர் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகிறத தான் நம்ம
டைஜஷன் சொல்வோம். அப்படி சிம்பிளர் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆனால் தான் நம்மளோட பாடி அதை அப்சார்ப் பண்ணி நமக்கு அதை பயன்படுத்திக்கும், நம்மளோட க்ரோத்து மெட்டபாலிசத்துக்கு பயன்படுத்திக்கும். ஓகே, இப்போது விஷயத்துக்கு வருவோம். இந்த கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகிறத நான் சொல்கிறேன், நம்ம வாயில் போட்டு மெல்றோம்ல அப்போவே இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது டைஜஷன் ஆக. அப்போது கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் மவுத்தில் வாயில் நாம் மெல்லும் போதே தோசை வந்து டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினச்சிக்குவேன். நெக்ஸ்ட், இந்த ப்ரோட்டீன் எங்கே திரும்ப டைஜஸ்ட் ஆகும்? ஸ்டமக்கில். ஸ்டமக்கில் தான் டைஜஷன் ஆக ஆரம்பிக்குது. அதிகபட்ச டைஜஷன் ஸ்டமக்கில் ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிக்குது. இந்த ஃபேட்டு டைஜஸ்ட் ஆகிறது எங்கே திரும்ப ஆரம்பிக்கும்? இன்டஸ்டைன். இன்டஸ்டைனில் பர்டிகுலராக சொல்லணும்னா டியோடினம், டியோடினம், டியோடினம் தான் அதிகமான ஃபேட் டைஜஷன் நடக்குது இன்டஸ்டைனில். ஓகே, இப்போது டைஜஷன்னா நம்ம என்ன சொன்னோம்? காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் சிம்பிள் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகிறது. கார்போஹைட்ரேட் என்ன சிம்பிள் மெட்டீரியலாக பிரேக் டவுன் ஆகும்? மவுத்துலேயே பிரேக் டவுன் ஆயிடாது. அதாவது மவுத்து, ஸ்டமக், இன்டஸ்டைன் கம்ப்ளீட் பிரேக் டவுன் நடக்கிறது இன்டஸ்டைனில் தான் நடக்கும். பட் ஸ்டில் கார்போஹைட்ரேட் என்ன சிம்பிளர் மாலிகுலாக பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா மோனோசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ். இந்த மாதிரி நடந்து உங்களுக்கு குளுக்கோஸாக மாறணும். மோனோசாக்கரைட்ல மோஸ்ட்லி குளுக்கோஸாக இது பிரேக் டவுன் ஆகும். இந்த மாதிரி நடந்தால் தான் இதை தான் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணி ரீயூஸ், நமக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு எனர்ஜியை இதிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ப்ரோட்டீன் என்னவா டைஜஸ்ட் ஆகும்? அமினோ ஆசிட்ஸாக டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா நார்மல் அனிமல் ப்ரோட்டீனில் நமக்கு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், பட் நமக்கு தேவையானது 11 அமினோ ஆசிட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ தேவையான அமினோ ஆசிட்ஸை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு அதை பிரேக் டவுன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேட் என்னவா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் கிளிசரலா பிரேக் டவுன் ஆகும். ஸோ மோனோசாக்கரைட், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் இதுவாக பிரேக் டவுன் ஆனால் தான் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணி அது நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கும். சண்டே எங்கள் அம்மா எனக்கு ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த கீ ரோஸ்ட், கீ தோசையும் சிக்கன் குருமாவையும் வச்சுக்கிட்டு நான் என்னோடய டைஜஷனை ஈஸியாக ரீட்டைன் பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுலையும். ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரீட்டைன் பண்ணுங்கள். ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியை நீங்கள் அதில் கம்பேர் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியலை சிம்பிள் ஃபுட் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு பேர் டைஜஷன், அரைக்கிறதுக்கு பேர் டைஜஷன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எங்கள் அம்மா ஊற்றுற தோசையே எனக்கு போதும். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ஆனாலும் கெமிஸ்ட்ரி ஆனாலும் எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆனாலும் நீங்கள் அன்னன்னைக்கு டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் கான்செப்ட். அதுலேருந்து கொஸ்டின் வரும்போது அழகாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். பர்டிகுலராக எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி இது வர வாய்ப்பில்லை இதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னு போடுறது கரெக்டாக இருக்கும். அழகாக மார்க் வாங்கிட்டு நம்ம ஜம்முன்னு வெற்றியாளராக இருக்கலாம். ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஜாலியாக படிக்கலாம், சந்தோஷமாக கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம் டே டு டே ஆக்டிவிட்டியோட அதை கம்பேர் பண்ணி பண்ணும்போது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனர்ஜி மாதிரி, எனர்ஜியை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகையான எனர்ஜி இன்னொரு வகையான எனர்ஜியாக மாற்றம் அடையும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. படிப்பில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படியே மாறிடுது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் படிக்கிறதுல இருக்கணும், அது அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் தானாக குறைஞ்சி போயிடுது. அதனால் இன்ட்ரெஸ்ட் எப்போவும் உங்களுக்கு படிப்பில் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிடும் படிக்கிறதுல. ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.